வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட்டு சின்டெக் தமிழனோட பேர் ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பற்றினா விண்டோஸ் டென்னில் வந்து நம்ம டிஃபால்ட் ஃபாண்ட் வந்து நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். டே டு டே லைஃப்பில் எல்லாருமே சில பேர் வந்து பிசி லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களாம் யூஸ் பண்ணுறப்போ விண்டோஸோட டிஃபால்ட்டோட ஃபாண்ட்ஸ் வந்து சில பேத்துக்கு பிடிச்சிருக்கும், சில பேத்துக்கு பிடிக்காது. அண்ட் இந்த வீடியோவில் வந்து விண்டோஸ் டென்னோட டிஃபால்ட் ஃபாண்ட் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணி வந்து சில ஃபாண்ட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம், அந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அதாவது இந்த வீடியோவில் வந்து விண்டோஸ் டென் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க, அதாவது இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சவங்கன்னா பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உங்கள் சிஸ்டத்தில் இருக்க, அதாவது செட்டிங்ஸில் கண்ட்ரோல் வந்து போய்ங்கண்டா, கண்ட்ரோல் பேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே போய்க்கங்க. அங்கே போயிட்டு வந்து மேலே வந்து வியூ கேட்டகரியில் கொடுத்து லார்ஜ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா சில ஆப்ஸ் எல்லாம் வந்து ஐக்கான்ஸ் வந்து லார்ஜ் ஆயிரும். இங்கே வந்து கீழே வந்து ஃபான்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் கீழே வந்து ஃபான்ட்ஸ்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா உங்கள் நம்ம சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. சில ஃபான்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபான்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து டீட்டெயிலாக வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது எந்தெந்த ஃபான்ட் ஸ்டைல் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி டிஃபால்ட்டை வந்து காட்டியிருக்கும். அதாவது எந்தெந்த லாங்குவேஜில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் எல்லா லாங்குவேஜோட ஃபாண்ட்டு வந்து இங்கே காட்டும். இப்போ என்னோட ஐட்டம்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 379 ஃபான்ட்ஸ் இருக்குது, தமிழ் உட்பட வந்து ஏகப்பட்ட ஃபான்ட்ஸ் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கிலீஷில் ஆல்பபெட்டிக்ஸில் நிறைய வந்து இருக்குது, டிசைன் டிசைனாக ஸ்டைல் ஸ்டைலாக வந்து நிறைய ஃபான்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து நமக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து இப்போ சிஸ்டத்தில் இருக்கிற டிஃபால்ட் ஃபாண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதா பார்க்க போகிறோம். நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு கோடிங் வந்து கொடுத்துருக்கேன், அதாவது நீங்கள் அந்த கோடிங்கை வந்து காப்பி பண்ணி வந்து உங்களோட நோட் பேனில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணோன்னா இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி, இந்த கோடிங் மட்டும்தான் இருக்கும். இந்த கோ இது வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அதாவது பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபாண்ட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ற நியூ ஃபாண்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடுங்க. அதாவது இந்த ஃபாண்ட் என்ற நியூ ஃபாண்ட்டை வந்து டெலீட் பண்ணிடுங்க. இப்போ டெலீட் பண்ணிட்டு இந்த கண்ட்ரோல் பேனலில் நம்ம அந்த ஃபாண்ட்ஸ்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஃபாண்ட்டில் வந்து நீங்கள் எது எந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆசைப்பட்றீங்களோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணும். ஃபாண்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை டைப் பண்ணும். இப்போ சியோஜி பிரிண்ட்னு இருக்குது, அந்த வந்து நான் வந்து இப்போ நான் டைப் பண்ண போகிறத இப்போ நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அதாவது எங்கே எப்படி இருந்துச்சு அந்த ஃபாண்ட் நேம் அப்படியே வந்து கொடுத்துருங்க. முன்னாடி வந்து கேப்சல் இருந்துச்சு, இப்போ நான் கேப்சலையும் கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்துட்டு வந்து நம்ம வந்து ஃபைலை வந்து இப்போ நம்ம சேவ் ஆஸ் கொடுக்கணும். அதாவது சேவ் ஆஸ் கொடுத்து வந்து உங்களோட டெஸ்க்டாப்லேயோ அல்லது வந்து லோக்கல் டிஸ்க் டி ட்ரைவ் பி ட்ரைவில் வந்து எங்கேயோ வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் நேம் வந்து நான் வந்து இப்போ வந்து நியூ ஃபாண்ட்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ வந்து நியூ ஃபாண்ட்னு சொல்லி டைப் பண்ணிட்டு டாட் வந்து ஆர்இஜி அதாவது ரெஜிஸ்டர் ஃபைல் அதைத்தான் நம்ம வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்து சொல்லுவோம், எக்ஸ்டென்ஷன் ஃபைல் ஆர்இஜி கொடுத்துட்டு வந்து சேவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து அந்த ஃபைல் வந்து நமக்கு சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம லோக்கல் டிஸ்க் ட்ரீ ட்ரைவில் தான் நம்ம சேவ் பண்ணோம், போய் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து அந்த நியூ ஃபாண்ட்டுன்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன், இப்போ அதை வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ அதை வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ ரெஜிஸ்டர் போய் நமக்கு வந்து எஸ் பாப் போர் விண்டோ வரும், அதுக்கு எஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஆடிங் இன்ஃபர்மேஷன், யூ கேன் அன்இன்ஸ்டால் ஏதாவது சேஞ்ச் ஆர் டிலேட் வேல்யூ ஃப்ரம் காம்பனன்ஸ் டூ, அதாவது சம் இது வந்து கேட்குறாங்க, அது சம் பாப் அப் விண்டோ மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம எஸ் கொடுத்துருவோம். எஸ் கொடுத்தவொடனே எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓகே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்துட்டு சிஸ்டத்தை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ நம்ம சிஸ்டத்தை வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிடலாம். சிஸ்டத்தை வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அதாவது விண்டோஸ் டென்னோட டிஃபால்ட் ஃபாண்ட்டை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த அதாவது ஃபாண்ட்ஸை வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஃபாண்ட்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம விண்டோஸ் டென் ஃபாண்ட் அதாவது டிஃபால்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அதை நமக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த ஃபாண்ட் அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு விண்டோஸ் டென்னில் இருக்க அந்த டிஃபால்ட் ஃபாண்ட் ஏதாவது எனக்கு வேணும் அப்படி வந்து நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணுறோம் என்னன்னு நீங்கள் கேட்பீங்க, அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதுக்கான கோடிங்கும் அதாவது டிஸ்கிரிப்ஷனை நான் வந்து கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஒரு நோட் பேடில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வந்து அந்த கோடிங்கை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது சேவ் பண்ண கோடிங் அதாவது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்க கோடிங் வந்து இந்த கோடிங் தான், இதே கோடிங் வந்து அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபைல் ஆஸ் கொடுத்து சேவ் ஆஸ் கொடுங்க. அதாவது ஆல்ரெடி வந்து அந்த சேவ் தட் சேம் வந்து அதே இடத்துல வந்து லோக்கல் சேவ் வந்து இப்போ வந்து நான் விண்டோஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து டாட் ஆர்இஜி இந்த மாதிரி நான் வந்து ரெஜிஸ்டர் ஃபைல்ஸ் அதை வந்து நான் கொடுத்துட்டு வந்து மறுபடியும் சேவ் பண்ணிடுறேன்.
இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் ஆயிருக்கு. விண்டோஸ் டிஃபால்ட், அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ண ஃபாண்டோட இது டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் அதை டபுள் கிளிக் பண்ணி வந்து நான் வந்து டிஃபால்ட்டுக்கு வந்து இப்போ பாப்அப் விண்டோ வர அது எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோன்னே இப்போ வந்து ரெஜிஸ்டர்ட் அந்த பாப்அப் விண்டோ வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எஸ் கொடுத்துருவோம். எஸ் கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நான் ஆல்ரெடி சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ண வச்சுக்கலாம். ஒன்ஸ் வந்து நம்ம ஃபாண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே வந்து ரீஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி வந்து இப்போ ஃபாண்ட் டிஃபால்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த சேம் வந்து சிஸ்டத்தை வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து இதே ஃபாண்ட் வந்து உங்களுக்கு பழையபடி வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். இந்த வந்து வீடியோ வந்து உங்களுக்கு ட்ரிக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சா வந்துட்டு மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண தெரியாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண அதாவது தெரியுமா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை கிடையாது. அதாவது நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க, இது வரைக்கும் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு இந்த ஃபாண்ட்ஸ் வந்து தெரியும், எனக்கு ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ண தெரியும்னு சொல்லி நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை. அதாவது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பாக வந்து வீடியோ அதாவது இந்த ஃபாண்ட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ண தெரியாதவங்க இருந்துச்சுன்னா இந்த வீடியோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு ஏதாவது பிகினர்ஸாக இருந்துச்சு, அதாவது இன்ஸ்டால் பண்ண எப்படி தெரியாதவங்க இருந்துச்சுன்னா வீடியோ வந்து பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடா வந்து சேர்ந்துடும். அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.